முக்கிய செய்திகள். பொது தேர்தலுக்கு முன் பாஜகவுக்கு எதிராக வலிமையான அணி. காங்கிரஸ் தலைவர்களுடன் நிதிஷ்குமார் ஆலோசனை. மூத்த தலைவர்களை புறக்கணித்ததால் அரங்கேறும் ராஜினாமாக்கள். அதிருப்திக்கு மத்தியில் பாஜகவின் இரண்டாவது வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு. ஆளுநர்களுக்கு எதிராக சட்டப்பேரவைகளில் தீர்மானம். பாஜக அல்லாத முதலமைச்சர்களுக்கு ஸ்டாலின் கோரிக்கை. வணக்கம். வணக்கம். அடுத்த ஆண்டு பொது தேர்தல் நடக்க உள்ள நிலையில் பாஜகவுக்கு எதிரான கட்சிகளை ஒருங்கிணைக்கும் புதிய முயற்சி தொடங்கியுள்ளது. ஆளும் கட்சிக்கு எதிராக பலம் வாய்ந்த அணியை உருவாக்குவது குறித்து டெல்லியில் நேற்று ஆலோசனை நடைபெற்றது. பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள தலைவருமான திரு நிதிஷ்குமார், துணை முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவருமான திரு தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் அவருடனும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியுடனும் ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் பாஜகவுக்கு எதிரான கொள்கை உடைய கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான செயல் திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல்காந்தி, எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கை என்றார். ஆப்போசிஷன் கோ ஏக் கர்னே மே ஏக் பஹுத் ஐதிஹாசிக் கதம் லியா கயா ஹை ஔர் ஆப்போசிஷன் கா ஜோ தேஷ் கே லியே விஷன் ஹை உஸ்கோ ஹம் டெவலப் கரெங்கே ஔர் ஜித்னி பி பார்ட்டியா ஹமாரே சாத் சலெங்கி உன்கோ ஹம் சப்கோ ஏக் சாத் லேகர் தேஷ் மே ஐடியாலஜிக்கல் லடாய் சல் ரஹி ஹை. திமுக மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் பேச்சு நடத்த உள்ளது. காங்கிரசிடமிருந்து விலகி நிற்கும் ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ராஷ்டிர சமிதி ஆகியவற்றுடன் திரு நிதிஷ்குமார் பேச்சுவார்த்தையை தொடங்க முடிவு செய்யப்பட்டது. பின்னர் திரு நிதிஷ்குமாரும் திரு தேஜஸ்வியும் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசினர். கர்நாடகாவில் தொண்டர்களின் கடும் அதிருப்திக்கு மத்தியில் இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. 224 தொகுதிகளை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 10 தேதி தேர்தல் நடைபெறுகிறது. காங்கிரசும் மதச்சார்பற்ற ஜனதாதளமும் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திய நிலையில் பாஜக வேட்பாளர் தேர்வில் இழுபறி நிலவியது. நேற்று முன்தினம் 189 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக அறிவித்தது. ஆனால் திரு ஜெகதீஷ் ஷெட்டர், திரு ஈஸ்வரப்பா உள்ளிட்ட மூத்த தலைவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அவர்களது ஆதரவாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். திரு ஈஸ்வரப்பாவுக்கு வாய்ப்பு வழங்காததை கண்டித்து சிவமோகா மேயர் திரு சிவகுமார், துணை மேயர் திருமதி சுனிதா, நகர்மன்ற உறுப்பினர்கள் என 19 பேர் கட்சி பதவிகளில் இருந்து விலகினர். போட்டியிட வாய்ப்பு அளிக்காததால் பாஜக மேலவை உறுப்பினர் திரு சங்கர் பதவி விலக முன்னாள் துணை முதலமைச்சர் திரு லக்ஷ்மண் சவதி கட்சியில் இருந்து விலகினார். இதனிடையே 23 தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியானது. தற்போது சட்டப்பேரவை உறுப்பினர்களாக உள்ள 17 பேருக்கு மறு வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்துள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தரிசனம் செய்த கர்நாடக வருவாய்த்துறை அமைச்சர் திரு அசோக், வருமான வரித்துறை சோதனை குறித்து மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சிவகுமார் புகார் செய்வது பற்றிய கேள்விக்கு இது இயல்பான நடவடிக்கைதான் என்று பதிலளித்தார். இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ, ஆல் இண்டிபெண்டன்ட் பாடி. வென் காங்கிரஸ் கவர்மெண்ட் இன் தி சென்ட்ரல் மன்மோகன் சிங், தட் டைம் ஆல்சோ ஹேப்பன் மெனி ரைட்ஸ். தட்ஸ் எ நேச்சுரல் திங். சொந்த தொகுதியான பத்மநாப நகர் மட்டுமின்றி திரு சிவகுமாருக்கு எதிராக கனகபுரா தொகுதியிலும் திரு அசோக் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் அளிப்பதற்கு காலக்கெடு நிர்ணயிக்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுமாறு பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநருக்கு மத்திய அரசும் குடியரசுத் தலைவரும் அறிவுரை வழங்க வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தனி தீர்மான நகலை இணைத்து அவர் கடிதம் அனுப்பியுள்ளார். கூட்டாட்சி தத்துவம் படிப்படியாக மறைந்து வருவதாக அதில் குறிப்பிட்டுள்ள திரு ஸ்டாலின், அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் மத்திய மாநில அரசுகளின் கடமைகளும் பொறுப்புகளும் வரையறுக்கப்பட்டுள்ள போதிலும் அவை இப்போது மதிக்கப்படுவதோ பின்பற்றப்படுவதோ இல்லை என்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டமன்றங்கள் நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் காலவரையின்றி ஆளுநர்கள் நிலுவையில் வைத்திருப்பதால் நிர்வாக செயல்பாடுகள் முடங்கிப் போயிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் ரம்மி தடை மசோதா உள்ளிட்ட சட்ட முன்வடிவுகள் தொடர்பாக சந்தேகம் எழுப்பிய தமிழக ஆளுநருக்கு பலமுறை தெளிவுபடுத்தியும் பலனில்லை என்றும், அதே நிலைதான் பல மாநிலங்களில் உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த சூழ்நிலையில் அந்தந்த மாநில சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க காலக்கெடுவை நிர்ணயிக்க மத்திய அரசையும் குடியரசுத் தலைவரையும் வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் மூலம் மாநில அரசுகள் மற்றும் சட்டமன்றங்களின் இறையாண்மை மற்றும் சுயமரியாதையை நிலைநிறுத்த முதலமைச்சர்கள் ஆதரவை வழங்குவார்கள் என நம்புவதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 500 டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் குறைக்கப்படும் என அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மதுபானங்களை கள்ளச்சந்தையில் விற்பது, கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் போன்ற குற்றங்களுக்கு சிறை தண்டனை பெற்று விடுதலையாகி மனம் திருந்தியவர்களின் மறுவாழ்வுக்கு உதவ 5 கோடி ரூபாய் மறுவாழ்வு நிதி வழங்கப்படும் என திரு செந்தில் பாலாஜி தெரிவித்தார். டாஸ்மாக் கடைகளில் கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் கள்ள மதுபான விற்பனையில் ஈடுபட்டு மனம் திருந்தியவர்களின் மறுவாழ்வுக்கு நிதி வழங்குதல், தமிழ்நாடு மாநில வாணிப கழக மதுபான சில்லறை விற்பனை கடைகளின் எண்ணிக்கையை 500 கடைகளை இந்த ஆண்டு குறைப்பதற்கு மாநில முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். டாஸ்மாக் பணியாளர்கள் மரணம் அடைந்தால் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் குடும்ப நல நிதி 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்பது உள்ளிட்ட 9 அறிவிப்புகளை திரு செந்தில் பாலாஜி வெளியிட்டார். மக்கள் போராட்டத்தை ஆளுநர் திரு ரவி கொச்சைப்படுத்தியதாக சென்னையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சைதாப்பேட்டையில் நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் பேசிய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆளுநர் பதவி தேவையற்றது என்றனர். தேவையில்லை, ஆளுநர் பொறுப்பே தேவையில்லை, ஆளுநர் பதவியே தேவையில்லை என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு, நிரந்தர நிலைப்பாடு. ஆளுநர் இருந்தால் அந்த ஆளுநர் தன்னுடைய கடமையை ஒழுங்காக சிறப்பாக செய்ய வேண்டும். பேரறிவாளன் வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆளுநரை கண்டித்து விமர்சித்த பொழுதே ஒரு நேர்மையானவர் என்று சொன்னால் அன்றைக்கு ராஜினாமா செய்திருக்க வேண்டும். மாநில முதல்வர்களை கலந்து பேசி முதல்வருடைய இசைவோடுதான் ஆளுநர்களை நியமிக்க வேண்டும் என்று மதன்மோகன் பூஞ்சி என்கிற நீதி அரசர் தலைமையிலே நியமிக்கப்பட்ட கமிஷன் பரிந்துரைத்திருக்கிறது. இந்த பூஞ்சி அறிக்கையை நடைமுறைப்படுத்துவது வலியுறுத்தி இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற வகையில மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். ஸ்டெர்லைட் போராட்ட களத்தில் தம்மை வளைத்து போட முயற்சி நடந்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்தார். என்னை வளைப்பதற்கு நீ முயற்சித்து பார்த்துவிட்டு இப்படி இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று கவர்னர் நீ சொல்கிறாய், ஸ்டெர்லைட் கம்பெனிக்காரனிடம் பணம் வாங்கி கொண்டு போராடுகிறார்கள் என்று, இப்படி ஒரு பழிச்சொல்லை தாங்குவதற்காகவா பொது வாழ்வுக்கு வந்தேன்? போராட்டத்தை ஆளுநர் கொச்சைப்படுத்தியதாக மக்களவை திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி குற்றம் சாட்டினார். தன்னுடைய பிள்ளைகளை இழந்திருக்கக்கூடிய ஒரு தாய், தலைவனை இழந்திருக்கக்கூடிய குடும்பம், இவர்களெல்லாம் வெளிநாட்டு பணத்தை வாங்கி கொண்டு போராடினார்கள் என்று சொல்கிறீர்களே, ஒரு போராட்டத்தை அதற்கான மரியாதையை கூட தர முடியாத நீங்க யார்கிட்ட காசை வாங்கிட்டு பேசுறீங்கிறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. திரு திருநாவுக்கரசர், திரு வேல்முருகன், திரு கேஏஎம் அபுபக்கர், திரு ஜவாஹிருல்லா, திரு ஈஸ்வரன் உள்ளிட்டோரும் இந்த கண்டன கூட்டத்தில் பேசினர். ஆண்களை விட பெண்களுக்கு விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் ஆர்வம் அதிகமாக இருப்பதாக அமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கால்பந்து மற்றும் கிரிக்கெட் பயிற்சியை அவர் தொடங்கி வைத்தார். விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என திரு உதயநிதி அறிவுறுத்தினார். நிறைய மகளிர் பெண்கள் நிறைய வந்திருக்கீங்க, ஆண்களை விட பெண்கள் இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ்ல வந்து நிறைய சாதிக்கணுங்கிற அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களுக்கு பயிற்சி வழங்க முன்வந்துள்ள கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் கிரிக்கெட் கற்றுத்தருவது தமது நீண்ட நாள் ஆசையாக இருந்ததாக குறிப்பிட்டார். அமைச்சரின் முயற்சியால் பல்வேறு தரப்பு மாணவர்களும் பயிற்சி பெறுவது சாத்தியமாக இருப்பதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், மேயர் திருமதி பிரியா, துணை மேயர் திரு மகேஷ்குமார், மாநகராட்சி ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆகியோரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் புதிதாக நிலநடுக்க கண்காணிப்பு நிலையம் அமைக்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய திரு ராமச்சந்திரன் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். பேரிடர் மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளை வலுப்படுத்தி 12.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் TN ஸ்மார்ட் என்ற செயலி உருவாக்கப்படும் என அவர் கூறினார். பேரிடர் முன்னறிவிப்பு, பேரிடர் மேலாண்மை மற்றும் தொடர் கண்காணிப்பு அமைப்புகளை வலுப்படுத்த TN அலர்ட் கைவே செயலி மற்றும் மேம்படுத்தப்பட்ட TN ஸ்மார்ட் செயலி 12.5 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும்.
முப்பது லட்சம் ரூபாயில் நிலநடுக்க கண்காணிப்பு நிலையம், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 16 கோடி ரூபாயில் 2 பேரிடர் மீட்பு மையங்கள், நில ஆவணங்களின் விவரங்களை அறிய புதிய செயலி, இணைய வழி சேவை மூலம் வருவாய்த்துறை சான்றிதழ்கள் ஆகிய அறிவிப்புகளை வெளியிட்ட திரு ராமச்சந்திரன், ஈரோட்டில் 4000 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்றார். ஈரோட்டில் பட்டா இல்லாத குடியிருப்புகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்ற அறிவிப்புக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதுக்கு இன்றைக்கு விடிவு காலம் வந்திருக்குது. நம்ம முதலமைச்சர் சொன்னபடி சொன்னதை செய்வோங்கிற மாதிரி சொன்னதை செஞ்சு காட்டிட்டாங்க. இதனால் மிக்க மகிழ்ச்சி. பட்டா வாங்க 20 ஆண்டுகளாக போராடி வந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியதற்கு அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பின்னர் 20 மாதங்களில் 26 கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார். தற்போது 58 குடிநீர் திட்டங்களுக்கான விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் விரைவில் அத்திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சட்டப்பேரவையில் அவர் அறிவித்தார். தமிழகத்தில் உடற்பயிற்சி கூடங்களை தொடங்குவதற்கு காவல்துறையின் அனுமதி பெற வேண்டும் என்ற விதியை நீக்குவதற்கான சட்ட திருத்த மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு திருச்சியில் நடைபெற்ற வணிக தின மாநாட்டில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்புக்கு செயல்வடிவம் கொடுக்கும் வகையில் இந்த மசோதாவை அவர் தாக்கல் செய்தார். தமிழகத்தில் தொழிலாளர்களின் வேலை நேர சீர்திருத்தங்களை செய்வதற்கான சட்ட திருத்த மசோதாவை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் தாக்கல் செய்தார். தொழிலாளர்கள் குறிப்பாக பெண் பணியாளர்களுக்கு ஓய்வு இடைவேளைகளை உள்ளடக்கிய கூடுதல் நேரம் உள்ளிட்ட சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது. வன்னியர் உள் ஒதுக்கீடு குறித்து பேச அனுமதி வழங்கப்படாததை கண்டித்து பாமக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். காலையில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துவிட்டு உடனே அது தொடர்பாக பேச முயற்சிப்பது மரபல்ல என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கூறிய போதும் தொடர்ந்து பேச திரு ஜி கே மணி முயற்சித்தார். அதற்கு அனுமதி அளிக்காததால் அக்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி பேசும்போது முழுமையாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை என்று கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். படிப்படியாக 100% நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு விளக்கமளித்தார். மணல் கொள்ளையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர், ஆத்திமேடு, காவல் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான விழிப்புணர்வு பேரணியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ராயனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் பள்ளி வளாகம் வரையும் பேரணி நடந்தது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் கூலி உயர்வு கோரி விசைத்தறி உரிமையாளர்கள் மேற்கொண்ட வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் விசைத்தறி உரிமையாளர்கள் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் 10% கூலி உயர்வுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாத பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளது. திருச்சி பொன்னையா அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் ஒருவர் ஊதிய நிலுவைத் தொகை கோரி தாக்கல் செய்திருந்த வழக்கில் அறிக்கை தாக்கல் செய்யாதது குறித்து நீதிபதிகள் இவ்வாறு எச்சரித்தனர். விபத்து ஏற்படுத்தும் வகையிலும் ஒலி மாசை அதிகரிக்க செய்யும் வகையிலும் தடை செய்யப்பட்ட ஒலிப்பான்களை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் மீது நாளை முதல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தஞ்சை போக்குவரத்து போலீசார் அறிவித்துள்ளனர். மிக அதிக அளவில் ஒலி எழுப்பும் ஏர் ஹார்ன்களை உபயோகித்தால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி அளவை 10%-ல் இருந்து 30% உயர்த்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் கருத்தரங்கு நெல்லையில் நடந்தது. அரசியல் சட்டத்தின் 74வது திருத்தத்தின்படி மாவட்ட அளவில் திட்டக்குழு அமைக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முதல் முறையாக திருநங்கைகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. ஓரகடம், ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளில் செயல்படும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர். திருநங்கைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இத்தகைய முகாம்கள் நடத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆர்த்தி தெரிவித்தார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடுவு ஒன்றியம் எண் 10 முத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சதீஷ்குமாரை தாக்கிய பாஜகவினரை கைது செய்ய வேண்டும் என்று 200க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கனிமவள கொள்ளையை தட்டி கேட்டபோது படுகாயமடைந்த திமுகவைச் சேர்ந்த சதீஷ்குமார் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவில் பங்குனி பெருந்திருவிழாவையொட்டி வெண்ணைத்தாழி திருவிழா நடைபெற்றது. மண்டகப்படியில் இருந்து வெண்ணைத்தாழி கூடத்துடன் எழுந்தருளிய நாடியம்மன் வீதியுலா வந்தார். செண்டை மேளங்கள் முழங்க நாட்டிய குதிரை ஆட வெட்டும் குதிரையிலும் அம்மன் வீதியுலா நடைபெற்றது.
மீண்டும் முக்கிய செய்திகள். அடுத்த ஆண்டு பொது தேர்தல் நடக்க உள்ள நிலையில் பாஜகவுக்கு எதிரான கட்சிகளை ஒருங்கிணைக்கும் புதிய முயற்சி தொடங்கியுள்ளது. கர்நாடகாவில் தொண்டர்களின் கடும் அதிருப்திக்கு மத்தியில் இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. ஆளுநர்களுக்கு எதிராக சட்டப்பேரவைகளில் தீர்மானம் நிறைவேற்றுமாறு பாஜக அல்லாத முதலமைச்சர்களுக்கு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.